ஹாய், குட் மார்னிங். ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனம் இருக்குல்ல, அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் பயங்கரமாக போட்டி போட்டுருக்காங்க. அதில் முக்கியமான போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா குழுமம். ஏன் ரிலையன்ஸ் கேபிட்டல் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அனில் அம்பானியுடைய ஒரு கம்பெனி தான் ரிலையன்ஸ் கேபிட்டல்ங்கிறது. ஏற்கனவே அனில் அம்பானியுடைய எல்லா நிறுவனங்களும் பயங்கரமான நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நிறைய கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ்லேருந்து முறையற்ற வகையில் பணத்தை வெளியே எடுத்தார் அப்படின்னு அனில் அம்பானி மேலே வந்து செபி குற்றம் சாட்டுச்சு. குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஒரு செபியோட ரூல்ஸை வந்து கிட்டத்தட்ட அவர் மீறிட்டார் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பிறகு எந்த ஒரு நிறுவனத்திலையும் அனில் அம்பானி ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டாங்க. அப்படி ரூல் போட்டதுனால சமீபத்தில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்தும் அதுக்கப்புறம் ரிலையன்ஸுடைய அந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்திலிருந்தும் அவர் வந்து கீழே இறங்கினார், பொறுப்புலேருந்து கீழே இறங்கிட்டார், வெளியே வந்துட்டார். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் மாதம் 11ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனம் யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து உங்களுடைய கொட்டேஷனை கொடுங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 11 அப்படிங்கிற டேட்டை வந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆர்பிஐ 25ஆம் தேதி வரைக்கும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் எத்தனை நிறுவனங்கள் அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 54 நிறுவனங்கள் ரிலையன்ஸ் கேபிட்டலை கைப்பற்றுறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். அந்த 54 கம்பெனியில் வந்து எந்தெந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனியாக பார்க்கப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாடா ஏஐஜி, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி எர்கோ, அப்புறம் ஐசிஐசிஐ லாம்பர்ட், அதானி ஃபின்சர்வ், அப்புறம் வந்து எஸ் பேங்க், பந்தன் ஃபினான்சியஸ் ஹோல்டிங்ஸ், அதுக்கப்புறம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓக்ட்ரீ கேபிட்டல், பிளாக்ஸ்டோன் புரூக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 54 நிறுவனங்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒட்டுமொத்தமாக அந்த ரிலையன்ஸ் குழுமத்துடைய கைவிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நிர்வாக குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆர்பிஐ மூலமாக்கப்படுது. அதை தாண்டி ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து பேமெண்ட் ஒழுங்காக செலுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால, முறையற்ற நிர்வாகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கைக்கு பேர் வந்து ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிசினால் இந்த மாதிரி பயங்கரமான சிக்கலில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சாங்களேன், அப்போ வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிறத வந்து ஆர்பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஐபிசின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ அந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனத்தை இப்போ ஆர்பிஐ வந்து ஐபிசி கீழே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தான் நீங்கள் யாரும் வாங்குறனா வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி மற்ற நிறுவனங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 54 கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த 54 நிறுவனங்களில் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக ரிலையன்ஸ் கேபிட்டலை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு போட்டி போட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற சில நிறுவனங்கள் மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எங்களுக்கு வந்தால் போகுன்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். பட் யாருக்கு இது போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆர்பிஐயுடைய ரெக்யர்மெண்ட் எல்லாமே இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அதாவது ரிலையன்ஸ் கேபிட்டலை திறம்பட நடத்த முடியும், ரெண்டாவது ஏற்கனவே இருக்கிற கடன் மற்ற பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு எந்த கம்பெனியால் சொல்ல முடியுதோ, எந்த கம்பெனி மேலே அந்த நம்பிக்கை ஆர்பிஐக்கு வருதோ அந்த கம்பெனியை தான் ரிலையன்ஸ் கேபிட்டலை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிலையன்ஸ் கேபிட்டலுடைய ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாலும், அதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப படுமோசமாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். 2017 செப்டம்பர் மாதத்துலலாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது 700 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, 750-760 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது, இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 16 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் தான் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலுடைய ஷேருங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. பட் சமீப காலத்தில் பார்க்கும்பொழுது 30 ரூபாயிலேருந்து இந்த ரேஞ்சு குறைஞ்சிருக்கு கடந்த 2-3 மாதத்தில். அண்ட் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 418 கோடி. அண்ட் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.51% தான். குறிப்பாக வந்து கடந்த 3 வருடங்களில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா, -51.06% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தளவுக்கு இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக நொடிச்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஆனாலும் வந்து இப்போது, அதாவது நேற்று முந்தானத்தெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, இன்றைக்கி வந்து 16 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஒரு முக்கியமான விஷயந்தான். அதாவது இப்போது ஆல்ரெடி வந்து ரொம்ப லோ ரேட்டில் ரிலையன்ஸ் கேபிட்டல் இருக்குது அப்படிங்கும்போது, அடுத்தது வந்து ஒரு பெரிய நிறுவனம் டாட்டாவோ இல்லை வந்து அதானியோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து இதை திறம்பட எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு உள்ளே வர்றாங்க வாங்குறாங்கன்னா, அப்போது அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குன்னா, நல்ல ஒரு செபி அட்வைஸர்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரும் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு காவேரி பிஸ்னஸில் மட்டும்தான் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.